எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருக்கீங்களா? லாஸ்ட் வீக் வந்து நம்ம கதை கற்றுக்கிட்டோம், பாட்டு கற்றுக்கிட்டோம், புது வசனம்லாம் கற்றுக்கிட்டோம், ஜாலியாக கேம்லாம் விளையாடணும்ல. இந்த வீக்கும் அதே மாதிரி நம்ம ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. ஓகே குட்டீஸ், நம்ம எல்லாருமே வந்து நம்ம பேரண்ட்ஸோட பீச்சுக்கெலாம் போயிருப்போம்ல. அங்கே பீச்சில் நம்ம என்ன பார்த்துருப்போம்? குட்டி குட்டி மீன் பார்த்துருப்போம், பெரிய பெரிய மீன் பார்த்துருப்போம்ல. இன்னைக்கு கேமும் அதே மாதிரி தான். அக்கா வந்து சின்ன மீனுன்னு சொல்லும் போது நீங்கள் வந்து பெரிய மீனோட ஆக்ஷன் பண்ணும். நான் வந்து பெரிய மீனுன்னு சொல்லும் போது நீங்கள் சின்ன மீனோட ஆக்ஷன் பண்ணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் சின்ன மீனுன்னு சொல்லும் போது நீங்கள் பெரிய மீனோட ஆக்ஷன் பண்ணும். நான் பெரிய மீனுன்னு சொல்லும் போது நீங்கள் சின்ன மீனோட ஆக்ஷன் பண்ணும். ஓகேவா குட்டீஸ், ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம கேம் விளையாடலாம். அக்கா வந்து ஆப்போசிட்டாக கூட பண்ணுவேன், பட் நீங்கள் நான் சொல்கிறத ஒழுங்காக கேட்டு கரெக்டாக பண்ண போகிறீங்க. ஓகேவா? பெரிய மீன், சின்ன மீன், சின்ன மீன், பெரிய மீன். அக்கா மாதிரியே பண்ணக்கூடாது, நீங்கள் எனக்கு வந்து ஆப்போசிட்டாக பண்ணணும். ஓகேவா குட்டீஸ், நம்ம கேம் விளையாடலாம். அவுட் ஆகிட்டால் எல்லோரும் உட்காந்துடணும், யாரெல்லாம் அவுட் ஆகுறீங்களோ. ஓகேவா? ஃபஸ்ட்டு எல்லோரும் ஏஞ்சி நின்றுக்கோங்க, பார்ப்போம் எல்லோரும் ஆக்டிவாக இருக்க போகிறீங்க. ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். பெரிய மீன், சின்ன மீன், சின்ன மீன், பெரிய மீன், பெரிய மீன், சின்ன மீன், சின்ன மீன், பெரிய மீன், பெரிய மீன், சின்ன மீன். அங்கே பாரு, என் கூடயே சேர்ந்து ஒரு எல்லாருமே தப்பு தப்பாக பண்ணுறீங்க. ஸோ தப்பாக பண்ணுறவங்களாம் அவுட்டு, எல்லாருமே தப்பாக பண்ணுறவங்களாம் உட்கார போகிறீங்க. ஓகேவா? திரும்பவும் விளையாடலாம். சின்ன மீன், பெரிய மீன், பெரிய மீன், சின்ன மீன், சின்ன மீன், பெரிய மீன், சின்ன மீன், பெரிய மீன், பெரிய மீன், சின்ன மீன். ஓகே குட்டீஸ், இந்த கேம் வந்து எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் செஷனுக்குள்ளே போக போகிறோம். நமக்காக அண்ணா வந்து கதை சொல்ல போகிறாங்க. அண்ணாவை கூப்பிட்றலாமா? ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கதை கேட்க எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, கதைக்கு போகலாம். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருக்கும் கீழ்ப்படிதல்னால் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல்னால் என்ன? மற்றவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினும். வார்த்தைக்கு கீழ்ப்படிடுதா? யார் வார்த்தைக்குன்னா நாங்கள் கீழ்ப்படினோம் அப்படி தானே கேட்குறீங்க? சரி ஓகே, இன்னைக்கு யார் வார்த்தை கீழ்ப்படினோ, கீழ்ப்படிதல்னால் என்ன, இதெல்லாம் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு பைபிள் கதையை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சரியா? ஒரு ராத்திரி 11 மணி இருக்கும். ராத்திரி 11 மணிக்கு எப்படி இருக்கும்? பயங்கர இருட்டாக இருக்கும்ல. அங்கே ஒரு பாட்டி என்ன பண்ணுறாங்களா, பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே சின்ன சின்ன லைட் தான் எரியும் நைட் 11 o'clock. அந்த ஒரு சின்ன லைட் வெளிச்சத்தில் ஒரு பாட்டி பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது தூரத்தில் ஒரு சவுண்ட் கேட்குது. யாரோ நடந்து வர மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. யாரடா இது, நைட்டு 11 மணிக்கு இந்த பக்கமாக நடந்து வராங்களே அப்படின்னு பாட்டி ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பார்த்தா யார் வரார்னா, நம்ம பீட்டர் அங்கிள். பீட்டர் அங்கிள் யாருன்னு தெரியுமா? தம்பி உனக்கு தெரியாதா? சரி இன்னைக்கு சொல்கிறேன். பீட்டர் அங்கிள் யார் தெரியுமா? அவர் வந்து ஒரு ஃபிஷர்மேன். ஓகேவா? ஃபிஷர்மேன் கையில் என்ன வச்சுருப்பாரு? ஆ கரெக்ட், மீன் பிடிக்கிறதுக்கான வலையை வச்சுருப்பாரு. ஒரு கையில் பெரிய வலையை வச்சுருக்காரு, இன்னொரு கையில் என்ன தெரியுமா வச்சுருக்காரு? அவருக்கு தேவையான சாப்பாடெலாம் எடுத்துக்கிட்டு வேக வேகமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு நம்ம பீட்டர் அங்கிள். ஓகேவா? இதை பார்த்துட்டு அந்த பாட்டி, ஏ பீட்டர், இன்னும் இந்த டைமில் போய் நீ மீன் பிடிக்க போயிட்டு இருக்கிற, கடல் வேற பயங்கரமாக கொந்தளிக்குது, ஒரே காற்றா இருக்குது, இந்த நேரத்தில் நீ போகாத, நாளை காலையில் போய்க்கோ, நீ இப்போ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. பீட்டர் அங்கிள் என்ன சொல்கிறாரு? இல்லை பாட்டி, நான் இன்னைக்கு போய் நிறையா மீன் பிடிச்சாதான் எனக்கு காசு கிடைக்கும், என் ஃபேமிலிக்கு அப்போ தான் நான் சாப்பாடெலாம் வாங்கி போட முடியும் அப்படின்னு நம்ம பீட்டர் அங்கிள் சொல்கிறாரு. சரி நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு பீட்டர் அங்கிளும் வேக வேகமாக அவருடைய போட்டை ஸ்டார்ட் பண்ணி நடு கடலுக்கு போகிறாரு. பாட்டி சொன்ன மாதிரியே அந்த கடலில் செம காற்று அடிக்குது, போட்டு இப்படியும் அப்படியும் நகருது. ஆனாலுமே பீட்டர் அங்கிள் ரொம்ப ஆர்வத்தோடு அங்கே போயிடுறாரு, நடு கடலுக்கு போயிடுறாரு பீட்டர் அங்கிள். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவர் பெரிய வலை எடுத்து அப்படியே விரித்து போட்டுடுறாரு. விரித்து போட்டு உடனே மீன் கிடைக்குமா? கிடைக்காது தானே. உடனே சரி, நம்ம பீட்டர் அங்கிளும் ரொம்ப டயர்டாக இருக்கார்ல, அவர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே அசந்து தூங்கிடுறார். தூங்கிட்டு பார்த்தா காலையில் ஆகிடுது. காலையில் ஆனால் கூட இன்னும் வலையில் ஒரு மீன் கூட மாட்டலை. பீட்டர் அங்கிளுக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு. ஒரு ராத்திரி ஃபுல்லாக நம்ம கடல்லே இருந்திருக்கிறோம், ஒரு மீன் கூட நமக்கு மாட்டலையேன்னு சொல்லி ரொம்ப கவலையோடு இருந்தார் நம்ம பீட்டர் அங்கிள். சரி அவ்வளோதான், இன்னைக்கு எதுவும் கிடைக்காது நமக்கு அப்படின்ட்டு கரைக்கு ஒரு மீன் கூட இல்லாமல் வராரு பீட்டர் அங்கிள். பீட்டர் அங்கிளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கரையில் நிற்கிறாங்க, அவங்களாம் அடுத்த நாள் மீன் பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்குறாங்க. அப்போ எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க பீட்டர் அங்கிளை? ஏ இதோட பீட்டரு நேர்த்தே போயிட்டு நிறைய மீன் அள்ளிட்டு வர மாதிரி ராத்திரியே கிளம்பிட்டாரு, பாரு வெறும் கையோட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் கை தட்டி சிரிக்கிறாங்க. பீட்டர் அங்கிளுக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு. அவ்வளோதான், இனிமேல் எல்லாரும் நம்மளை அசிங்கமாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பீட்டர் அங்கிள் கவலைப்பட்டுட்டே இருக்கிறாரு. அப்போது
திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஏ பீட்டர் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. யார் இது என்ன கூப்பிடுது அப்படின்னு பார்த்தா யார் வந்தாங்க? ஏசப்பா வந்தாங்க. ஏசப்பா வந்துட்டு நான் உன் கூட உன்னோட போட்டில் வரேன், என்னை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு ஏசப்பா கேட்டாங்க. ஏசப்பா கேட்டோடனே பீட்டருக்கு, என் கூட போட்டில் வரீங்களா, நானே மீன் பிடிக்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், என் கூட நீங்கள் எதுக்கு வர போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் வரேன் உன் கூட, நீ என்னை கூட்டிகிட்டு போ, நம்ம போய் நிறைய மீன் பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. உடனே பீட்டர் அங்கிளும் சரி ஏதோ சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாமல் ஏசப்பாவை கூட்டிகிட்டு திரும்பி கடலுக்கு போகிறாங்க. கடலுக்கு போயிட்டு ரொம்ப தூரம் போகிறாங்க. போயிட்டு பீட்டர் அங்கிளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே அவங்கள பக்கத்தில் போட்டில் எல்லோரும் வராங்க. ஓகேவா, அவங்க யூஸ்வலாக மீன் பிடிக்கிற இடத்துக்கு போகிறாங்க போட்டை எடுத்துக்கிட்டு. போனவுடனே பீட்டர் அங்கிள் சொல்கிறாரு, ஏசப்பா இந்த இடத்துல தான் நான் வலையை போட்டேன், இங்கே சுத்தமாக மீனே இல்லை, நம்ம இங்கே இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இங்கே பாருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னும் மீனுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இங்கே மீன்லாம் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு பீட்டர் அங்கிள் சொல்கிறாரு. உடனே ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா, உன் வலையை தூக்கி நான் சொல்கிறேன் பாரு, இந்த ரைட் சைடில் தூக்கி போடு அப்படின்னு ஏசப்பா பீட்டர் அங்கிள் கிட்ட சொன்னார். பீட்டர் அங்கிள் என்ன சொன்னார் தெரியுமா, பீட்டர் அங்கிளுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸில் மீன் பிடிக்கிறதுல, அவர் சொல்கிறாரு, ஏசப்பா இங்கே மீனே வராது, ஏசப்பா அந்த இடத்துலலாம் மீன் வராது, நான் போட்டாலும் வேஸ்ட்டு, அங்கெல்லாம் மீன் வராது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னு ஏசப்பா சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் நீ போடு உனக்கு மீன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு வலையை தூக்கி அந்த பக்கமாக போடுறாரு ரைட் சைடில். போட்டோன்னே எல்லாம் சிரிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பாடுறா பீட்டரு, ஏற்கனவே ஒரு தடவை அசிங்கப்பட்டான் இந்த பீட்டரு, இந்த தடவை வேற மீனே வராத இடத்துல போய் வலையை போட்டிருக்கிறான், இவன் அவ்வளோதான் சரியான லூஸ் ஆகிட்டான் போல இருக்கு அப்படின்னு எல்லாரும் பீட்டர் அங்கிளை பார்த்து சிரிக்கிறாங்க. ஓகேவா, அப்போது கொஞ்ச நேரம் பீட்டர் அங்கிளை வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் யாரோ ஒருத்தர் அவர் பின்னாடி பிடிச்சி இப்படி இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னடா இது, யாரோ இழுக்கிறாங்களே நம்மளன்னு பார்த்தா பீட்டர் அங்கிளோடைய வலை டைட் ஆகுது. சரி என்னடா டைட் ஆகுதுன்னு பார்த்தா தண்ணிக்குள்ள ஏதோ ஷைனிங்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுது. பார்த்தா நிறைய மீன் பீட்டர் அங்கிளோட வலையில் மாட்டிருந்துச்சு. உடனே ஏசப்பா அவன் ஹெல்ப் பண்ணுறாரு, பீட்டர் அங்கிளும் அந்த வலையை போட்டு மேலே இழுக்கிறாங்க. அவரோட போட்டே நிரம்பி வலிகிற அளவுக்கு அவ்வளோ மீன் பீட்டர் அங்கிளுக்கு அன்னைக்கு கிடச்சிது. அன்னைக்கு அவங்களை கிண்டல் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க, பீட்டருக்கு இவ்வளோ மீன் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அன்னைக்கு பீட்டர் அங்கிளும் ஏசப்பாவும் ஹாப்பியாக அவ்வளோ மீனை பிடிச்சிட்டு கரைக்கு வராங்க. ஓகேவா, இந்த கதை மூலயமா உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, கீழ்படியணும் அப்படிதானே? சரி, வார்த்தைக்கு கீழ்படியணும் அப்படின்னு சொன்னீங்களே, யார் வார்த்தைக்குண்ணா நாங்கள் கீழ்படியணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, தம்பி இங்கே தான்ப்பா ஒரு சின்ன ஒரு வேலை தான், கடைக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறா தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், அடப்பாம்மா மேட்ச் போட்டிருக்கான், ஐயோ நான் அப்புறமா போகிறேன், எனக்கு அப்புறமா போகிறேம்மா அப்படிலாம் சொல்லுவோம் தானே. ஆனால் நம்ம அப்பா அம்மாவுக்கு கீழ்படியணும், அப்புறமா வேற யார் கீழ்படியணும், டீச்சர்ஸுக்கு கீழ்படியணும். ஓகேவா, இது மாதிரி கீழ்படிஞ்சாலே நம்ம ஆண்டவருக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாகவும் இருப்போம். ஓகேவா குட்டீஸ், இன்னைக்கு கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு கதையோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகேவா, பை பாய். என்ன குட்டீஸ், கதை சூப்பராக இருந்துச்சா? பேதுரு அண்ணன் என்ன பண்ணாங்க, ஏசப்பாக்கு கீழ்படிஞ்சு ஏசப்பா சொன்ன இடத்துல வலையை போட்டதுனால அவங்களுக்கு நிறைய மீன் கிடைச்சிது. இப்போ நம்ம கற்றுக்க போகிற பாட்டு அந்த கதையை பேஸ் பண்ணி தான். பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும், அப்படியே கடலில் ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும். கேட்கலாமா, ரெடியாக இருக்கீங்களா? கடலில் கடலில் பேதுரு அண்ணன் படகுல மீன் பிடிக்க போனாக, மீன் பிடிக்க போனாக. போனாக மீன் பிடிக்க போனாக, மீன் பிடிக்க போனவங்க வெறுமையை
ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் சூப்பராக இருக்கோம். போன வாரம் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுத்தேனே, ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நம்ம ஜோவா நம்ம கேட்போம், ஜோனாக்கு ஞாபகம் இருக்கான்னு. ஜோப்பா, உனக்கு போன வாரம் ஒரு வசனம் சொல்லி கொடுத்தேனே, ஞாபகம் வச்சிருக்கியா? ஐயோ ஜாஸ்பர், எனக்கு தெரியலடா, மறந்துச்சு. சரி பரவாயில்ல, உன்ன மாதிரி அங்கே பார்க்குறவங்க நிறைய பேரும் மறந்துருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு வாட்டி ரீகப் பண்ணிடலாமா? சரி ரெடியா, சொல்லட்டா வசனத்தை. நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். சூப்பரா கத்துக்கினீங்களே. இதே மாதிரி அடுத்த வாரமும் சூப்பரான வசனத்தோட வருவேன். பாய். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு வேஸ்ட் மெட்டீரியல்ல இருந்து பெஸ்ட் பண்ணலான்றத பார்க்க போறோம். எல்லார் வீட்லயும் நிறைய இந்த மாதிரி வாட்டர் கேன்ஸ் இருக்கும், வேஸ்டா நம்ம தூக்கி போடுவோம். இன்னைக்கு அதுல இருந்து எப்படி ஒரு பிகி பேங்க், அதாவது ஒரு உண்டியல் எப்படி செய்யலான்றத பார்ப்போம். இந்த பாட்டில நம்ம ஃபர்ஸ்ட் மேல இருக்க அந்த ஷீட்டை கட் பண்ணிடலாம். ஷீட்டை கட் பண்ணும் போது இந்த மாதிரி கட்டரோ இல்லை ஏதாவது நீங்கள் சிசரோ யூஸ் பண்ணும் போது எப்போவுமே பெரியவங்களை கூப்பிட்டு, இல்லை அம்மாவோ அப்பாவோ யாரோ வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு செய்யுங்க. கையை வெட்டிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. இப்போ இந்த ஷீட்டை எடுத்தாச்சு, மேலே இருக்க ஷீட்டை. இப்போ என்ன பண்ணலாம், முக்கியமானது இது ஓப்பனில் இருக்குது இல்லையா, இந்த ஓப்பனை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். கம்மை வச்சு யூஸ் பண்ண போகிறோம். எல்லார் வீட்லேயும் இந்த ஹாட் க்ளூ கன் இருக்காது, நீங்கள் ஃபெவிகாலே யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, இது சீக்கிரமாக ஒட்டிக்கும், அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். பொறுமையாக நீங்கள் வீட்டில் செய்கிறாங்க, உங்கள் ஃபெவிகாலே யூஸ் பண்ணி செய்யுங்க. ஜஸ்ட்டு இந்த மூடியில் ஃபுல்லாக க்ளூவை ஊற்றிட்டு க்ளோஸ் டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப இதை வந்து நீங்கள் ஓப்பனே பண்ண முடியாது. க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் நிறைய இந்த மாதிரி மூடி வேஸ்ட்டாக கிடக்கும், இந்த பாட்டில் மூடி, அதில் ரெண்டு மூடி மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா, பாட்டில் அப்படியே வச்சா நிற்காது, ஸோ ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எந்த சைடு வெட்ட போகிறீங்களோ அதை விட்டுட்டு அது கீழ்ப்பக்கமாக இதை யூஸ் பண்ண போகிறோம். நான் மூடியில் க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன். தயவுசெய்து க்ளூ கன் யூஸ் பண்ணாதீங்க. சின்ன பசங்க எல்லாம் இருந்தால் ஃபெவிகால் யூஸ் பண்ணியே ஒட்டலாம். இங்கே ஒரு மூடி ஒட்டுறேன், இப்போ இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போ இன்னொரு மூடியும் ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்னொன்றும் இதுக்கு கொஞ்சம் கீழே பட்ட மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், மேலே இருக்க பகுதியில் இங்கே வந்து ஒரு சின்ன மார்க்கரில் போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன், நான் முன்னாடியே கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம், ஒரு சிசரோ இல்லை கட்டர்லேயோ வச்சு கட் பண்ணிக்கலாம். எப்போ கட் பண்ணனாலும் எந்த சிசரோ இல்லை கட்டரோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் அம்மா அப்பாவை கூப்பிட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போது இதை நம்ம யூஸ் பண்ணியாச்சு, இதுக்கு நம்ம வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லார் வீட்லேயும் கலர் பேப்பர்ஸ் இருக்கும். இந்த கலர் பேப்பரை நம்ம பிரித்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கு சைஸாக ஒட்ட போகிறோம். ஏன்னா அசிங்கமாக இது வெள்ளையாக தெரியுன்றதுனால நம்ம அதை வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு பாட்டில் எவ்வளோ லென்த்தோ, இப்போ பாட்டில் இந்த லென்த்துனா அது கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கலாம். அப்படி கலர் பேப்பர் உங்கள் வீட்டில் இல்லைன்னா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஓட்டலாம். இதை நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ண போகிறேன். பேப்பர் கட் பண்ணிவிட்டு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து ஜஸ்ட்டு ரேப் பண்ணிக்கலாம்.
அதுக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் எடுத்துட்டு எங்கெல்லாம் வேணுமோ அங்கே மட்டும் க்ளூ யூஸ் பண்ணி இது வந்து எனக்கு வந்து இது ஈஸி அதனால நான் இப்போ பண்றேன் உங்களுக்கு என்ன மாதிரி டெக்கரேட் பண்ணனும்னு இஷ்டம் இருக்கோ அந்த மாதிரி நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஓகே நல்ல டைட்டா ரேப் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இந்த ग्लू எப்போ ஒட்டனாலும் நல்லா காய வைங்க அப்பதான் அது ஒட்டும் சோ பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி இன்னொண்ணு செஞ்சிருக்கேன் இதுல எதுமே இல்ல மேல ராப்பர் இல்ல எதுமே இல்ல பட் ஜஸ்ட் கால் மட்டும் வச்சிருக்கேன் ஜஸ்ட் ஸ்டாண்ட் மாதிரி வச்சிருக்கேன் இதுல ஈஸியா நீங்க வந்து போடலாம் இது வந்து ஓபனும் பண்ண முடியாது சோ எப்போ நீங்க இது ஃபுல்லா காசு சேமிக்கிறீங்களோ அப்போ இங்க கட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் குட்டீஸ் இந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ல இருந்து நம்ம இது மாதிரி பண்ணியிருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பிக்கி மாதிரி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ என்ன கிரியேட்டிவா உங்களுக்கு திங்கிங் வருதோ நீங்க அந்த மாதிரி பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு நல்ல கிராஃப்டோட உங்களை எல்லாரையும் மீட் பண்றேன் ஓகே பாய் ஹலோ குட்டீஸ் இந்த சண்டே கிளாஸ் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா சூப்பரான ஒரு பாட்டு கேட்டோம் நல்ல ஒரு கதையை நீங்க கேட்டீங்கல்ல பாரு அந்த பீட்டர் அங்கிள் கூட ராத்திரி முழுவதும் ஏதாவது ஒரு மீன் பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க நிறைய அதற்கான முயற்சிகளெல்லாம் எடுத்தாங்க ஆனால் ஒரு மீன் கூட அவங்களால என்ன பண்ண முடியலையா பிடிக்க முடியலையா ஆனால் எப்போ ஏசுவாமியை சந்தித்தாங்களோ எப்போ ஏசுவாமி ஆழத்தில் போய் வளைய போடு அப்படின்னு சொன்னாங்களோ எப்போ ஏசுவாமியுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்களோ அப்போ என்ன ஆச்சு வலை கிழிஞ்சு போகிற அளவுக்கு மீன் பிடிச்சாங்க அவங்களுடைய போட்டு நிரம்புற அளவுக்கு மீனை பிடிச்சாங்க அது மாத்திரம் இல்லை அவங்கள சுற்றி இருந்த எல்லாரையும் கூப்பிடுறாங்க என்கிட்ட நிறைய மீன் இருக்குது என்கிட்ட இருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவங்க பிடிச்ச அந்த மீன் எல்லாம் மற்றவங்களோட ஷேர் பண்ணாங்க தம்பி தங்கச்சி இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை கூட ரொம்ப ஃபெயிலியராக இருக்கா எல்லாத்துலேயுமே நீ தோற்று போயிட்டு இருக்கிறியா இன்னைக்கு நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா உன் லைஃப்பில் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணும் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றியை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நீ மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாக மாறணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு ரகசியம்தான் என்ன தெரியுமா ஏசாமி சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சனா ஆண்டவர் எப்படி பேதுருவை ஆசிர்வதிச்சாங்களோ அதே மாதிரி உன்னையும் ஆசிர்வதிப்பாங்க உன்னை ஆசிர்வதிக்கிறது மாத்திரம் இல்லை உன் மூலியமா உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் உன்னை ஏசாமி ஆசிர்வாதமாக மாற்றுவார் இன்னைக்கு நீ ஏசாமி கிட்ட ஒப்பு கொடுப்பியா ஏசாமி உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் உங்கள் வார்த்தைக்கு நான் செவி கொடுக்குறேன் உங்கள் வார்த்தை என்ன சொல்லுதோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுப்பியா ஒரு ஜோம் பண்ணலாமா எல்லாரும் கண்ணை மூடு பார்ப்போம் எல்லாம் கையை கூப்பிக்க யாரும் கண்ணை திறக்கக்கூடாது எல்லாம் கண்ணை மூடு இன்னைக்கு ஏசாமி உன்னுடைய எல்லா தோல்வியின் அனுபவத்தை நீ எங்கெங்கெல்லாம் தோற்று போனியோ அந்த சூழ்நிலை எல்லாம் இன்னைக்கு ஏசாமி மாற்ற போறாங்க எல்லாரும் கண்ணு மூடி ஏசாமி கிட்ட சொல்லு ஏசாமி எங்க வீட்டில் இந்த கஷ்டம் இருக்கு எங்க வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது நான் என்னால் சரியா படிக்க முடியல நான் எல்லாத்துலேயுமே தோற்று போயிட்டு இருக்கிறேன் உன்னுடைய சூழ்நிலை உன்னுடைய அனுபவம் எதுவா இருந்தாலும் அதை நீ இன்னைக்கு ஏசாமி கிட்ட சொல்லு ஏசாமி அந்த சூழ்நிலையை மாற்றுவாங்க உன்னுடைய தோல்வியின் அனுபவத்தை வெற்றியா ஜெயமா மாற்றுவாங்க இன்னைக்கு கண்ணு மூடி ஏசாமி கிட்ட சொல்லாமா ஜெபம் பண்ணலாமா அன்பில் ஏசுவாமி இந்த வேலையிலையும் எப்படி பேதுருவுக்கு அப்பா ஒரு நிறைவான அனுபவத்தை நீங்கள் கொடுத்தீங்களோ எப்படி பேதுருவுக்கு ஒரு வெற்றியின் அனுபவத்தை கொடுத்தீங்களோ இந்த பிள்ளைங்க இன்னைக்கு யாரெல்லாம் உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ யாரெல்லாம் உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் எல்லாவற்றையும் அவள் ஆசீர்வாதமாய் மாற்றுங்க அவங்க வீட்டை ஆசிர்வதிங்க அவங்களுடைய அப்பா அம்மாவை ஆசிர்வதிங்க அவங்களுடைய தோல்வியின் அனுபவத்தை எல்லாம் நீங்கள் ஜெயமாய் மாற்றுங்க இந்த பிள்ளைகள் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும் இந்த பிள்ளைகள் மூலமாய் அவர்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்
கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். மறுபடியும் அடுத்த ஒரு சண்டே கிளாஸ்ல நாங்கள் உங்களை மீட் பண்றோம். பாய்.